நான் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கு தெரியாமல் உன்னை காத்து வருகிறேன். எனவே நான் உன்னுடன் தான் எப்போதும் இருக்கிறேன் என்ற உண்மையை என்றும் நீ உன் மனதில் நிலையாக நிறுத்திக்கொள். அது உனக்கு உன்மேல் நம்பிக்கை வளர ஒரு சக்தியாயிருக்கும். அது உனக்கு உன் வாழ்க்கையில் துணிவை கொடுக்கும். எதையும் நீ எதிர்கொள்ள முடியும் என்ற மன வலிமையை அதிகரிக்க செய்யும். நீ வெற்றி பெற்று வளமோடு வாழ்வாய் என்பதில் சந்தேகமில்லை. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எனவே வெற்றி நிச்சயம். நீ நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழ்நிலையிலும் பாபாவை மறந்து விடாதே. ஆகவேதான் நீ எப்போதும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நான் இருக்க பயமேன். இது சாயிபாபா தன் பக்தர்களுக்கு அளித்த உறுதிமொழி. எந்தவிதமான சங்கடங்கள் வரும்போதும், உன் வாழ்வில் அச்சமும் பயமும் சூழும் போதும் சாயிபாபாவின் இந்த உறுதிமொழியை நினைவில் கொள்ளுங்கள். அச்சம் பறந்தோடிவிடும். உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. உனக்கு நன்மை உண்டாகும். இது உறுதி. அதே சமயம் என் இருப்பிடத்திற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது துன்பம் முழுமையாக தீர்ந்துவிடும். இனி உன் தேவைகளெல்லாம் தானாக உன்னை வந்து அடையப் போகிறது. உன் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படப் போகிறது. என் பக்தர்கள் எல்லாம் என்னிடம் நம்பிக்கையோடு வருகிறார்கள். அவர்களை நான் எப்போதும் வெறும் கையோடு அனுப்புவதில்லை. என் அன்பு குழந்தையான உன்னை அப்படி இருக்கும்போது கைவிடுவேனா? உன்னை கவலைப்பட வைப்பேனா? மன அமைதி இல்லாமல் அலையச் செய்வேனா? எல்லாவற்றிற்குமான காரண காரியங்களைக் கண்டு அவைகளையெல்லாம் தீர்த்து வைத்து உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி மன நிறைவோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் குடும்பத்துடன் உன்னை சுகமாக வாழ வைப்பேன். ஆகவே அமைதியாக இரு. சஞ்சலமில்லா மனதோடு இரு. சாயிபாபாவின் மேல் பரிபூரண நம்பிக்கை உள்ளவராக இரு. உனக்கு வேண்டியதை கொடுத்து பாபா சிறப்போடு வாழ வைப்பார். இது உறுதி. எனவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.